தொடர்ந்து ஃபாலோ செய்து கொண்டிருக்கக்கூடிய காசிமாயன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். காசிமாயன், இதில் எங்கு குளறுபடிகள் நடந்திருக்கின்றன? உங்களுடைய முதல் கருத்து என்னவாக என்ன உங்களுடைய முதல் கருத்து என்ன? இந்த வைபவம் வந்து திட்டமிட்டு 48 நாட்கள் சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு. ஆனால் ஆரம்ப கட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் மறுத்துட்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஆர்டிஐயில் தொடர்ச்சியாக நம்ம கேள்வி கேட்டிருந்த போது அவங்க மாவட்ட நிர்வாகம் பதிலளி மறுத்த நிலையில் ஆணையத்தின் மூலமாக தகவல் கொடுத்தாங்க. அதில் முதல் 47 நாளைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பேர் பக்தர்கள் வந்தாங்க, விஐபி எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு ஒரு கோடி 7000 பேர்த்துக்கு அறிக்கை கொடுத்தாங்க. அதே டயத்தில் மாவட்ட ஆட்சியர் அப்போது மாவட்ட ஆட்சியர் வந்த திரு பொன்னையா அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து 1,7,500 பேர் வந்ததாக சொல்லியிருந்தார். இதுக்கும் நம்ம ஆர்டிஐக்கு எடுத்த பதிலே 1,000 பேர் வித்தியாசம் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விசாரணை அறிக்கை என்பது 2021 மார்ச் மாதம் அறிக்கை தயார் செய்யப்பட்டு நடவடிக்கைகள் ஆணையரிடம் சமர்ப்பிக்கப்பட்டு ஓராண்டுகளாக இருந்துச்சு. இன்றைக்கு வரைக்கும் நடவடிக்கை பற்றி எந்த தகவலும் இல்லை. அந்த அறிக்கையில் நமக்கு கிடைச்ச தகவல் தான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. மொத்த பக்தர்களின் எண்ணிக்கையை ஒரு 88 லட்சம் பேர் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 லட்சம் பக்தர்களின் எண்ணிக்கை குறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த மாதிரி மிகுந்த சந்தேகங்களோட பல்வேறு முரண்பாடுகள் தொடர்ச்சியாக அதில் வந்துக்கிட்டே இருக்குது. நம்மிடையே ரமேஷ் இணைந்திருக்கிறார், வழிபடுவோர் சங்கத்தை சார்ந்த ரமேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், உங்களுடைய முதல் கருத்து என்ன? இந்த முரண்பாடுகளை பார்த்துருப்பீங்க, உங்களுடைய முதல் கருத்து என்ன? இதில் முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ கோயில், அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்த கோயில், அதிலும் வடகலை சம்பிரதாயத்தைச் சேர்ந்த கோயில். இந்த கோயிலுக்கு செயல் அலுவலர் என்று ஒருவரும் இதுவரை நியமனம் செய்யப்படவில்லை. நீதிமன்றம் 1941 ஒரு நிர்வாக திட்டம் ஏற்பாடு செய்து அங்கே காஞ்சிபுரத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய, அந்த கோயிலுக்கு அருகே மட்டும் இருக்கக்கூடிய தாத்தாச்சாரியார் என்ற சமூகத்தைச் சேர்ந்த 2 அறங்காவலர்களும் ஒரு மாத்வ அல்லது ஸ்மார்த்த அந்தனரை நிர்வாக அறங்காவலராகவும் நிர்வாக திட்டம் கொடுத்தார்கள். 1960களில் இந்த அறநிலையத்துறை மோசடியாக தன்னுடைய ஊழியர் ஒருவரையே அறங்காவலராக, ஒரே அறங்காவலராக போட்டுவிட்டார்கள். அது அப்படியே தொடர்ந்து வருகிறது. அதாவது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த நிர்வாக திட்டத்தை புறந்தள்ளிவிட்டு இவர்களாக தங்களுடைய ஆளை அறங்காவலர் என்று போட்டார்கள். ஒரு அரசாங்க வேலைக்காரர் அறங்காவலராக இருக்க முடியாது. இதுதான் வரேன், நடந்த தவறே என்னன்னா யார் நிர்வாகங்கிறத நீங்கள் பார்க்கணும். தவறு செய்ததை யார் என்று பார்க்க வேண்டும். ஒரு அரசு வேலைக்காரர் அறங்காவலராக வர முடியாது என்று உச்சநீதிமன்ற தடை உள்ளது. இப்பொழுது இந்த அத்திவரதர் வைபவத்தில் 100%க்கு 90% மாவட்ட நிர்வாகம்தான் தன் கையில் எடுத்துக்கொண்டது. அறநிலையத்துறை தள்ளிவிட்டு கலெக்டர் பொன்னையா, அவரை சேர்ந்தவர்கள், ரெவன்யூ அதிகாரிகள், போலீஸ் இவங்க தான் முழுக்க முழுக்க இதை கையாண்டாங்க. இதில் பல பல ஊழல்கள் நடந்தன என்று அப்பொழுதே எல்லோருக்கும் சந்தேகம் இருந்தது. இவர் போன்ற சிறப்பாக ஆர்டிஐ எல்லாம் கேட்டு இது பண்ணியிருக்காரு. ஆனால் நிறைய விஷயம் ஆர்டிஐயில் வராது. ஃபொரன்சிக் ஆடிட் என்று சொல்லக்கூடிய துல்லியமான ஒரு விசாரணை நடைபெற வேண்டும். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கோயிலில் வெளி தணிக்கை கிடையாது. அறநிலையத்துறை நிர்வாகம் செய்கின்ற கோயில்களில் ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டருங்கிறது கிடையவே கிடையாது. இவங்களே ஆடிட் பண்ணி இவங்களே ஊற்றி மூடிடுவாங்க. அப்படி ஊற்றி மூட முடியாமல் 1986 15 லட்சம் தணிக்கை அறிக்கை இது குற்றச்சாட்டுகள் அப்படியே இருக்கின்றன. இப்போ அத்திவரதருக்கு ஆடிட் நடந்ததாக கேளுங்க. முதல்ல 44 கோடி சொல்கிறீங்க, சாதாரண தொகை இல்லை. இவ்வளோ பேர் வந்தாங்க, இவ்வளோ பேர் வித்தியாசம் இருக்குது. பாஸ் இவங்க அச்சடித்தாங்க இல்லை அச்சடிக்கலை, டோனர் பாஸ் இவ்வளவு அதுன்னு. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வர்த்தக நிறுவனங்கள், பட்டு துணி விற்பவர்கள், ஹோட்டல்கள், இவர்களெல்லாம் தங்களுக்கு என்று ஆயிரக்கணக்கில் பாஸ் வாங்கி வைத்து கொண்டார்கள் நிர்வாகத்திடமிருந்து, முக்கியமாக மாவட்ட நிர்வாகத்திடமிருந்து. அந்த பாசை வைத்து கொண்டு தங்களுக்கு வேண்டியவர்கள், தங்களுடைய வாடிக்கையாளர்கள் அவர்களுக்கு கொடுத்தும் மற்றபடி விற்றும் இப்படி சம்பாதித்திருக்கிறார்கள். 2 சேலை வாங்கினால் 1 பாஸ் இலவசம், அது மாதிரிலாம் ஆஃபர், அது மாதிரிலாம் ஆஃபர். ரொம்ப கரெக்டாக சொல்கிறீங்க. இது ஆரம்பத்தில் இருந்தது, அப்புறம் போக போக நீங்கள் சொன்ன மாதிரி விலை ஏறிடுச்சு. 1 பாஸ் வாங்கினால் சேலை இலவசம் வந்திருக்கும், அந்தளவுக்கு 10,000 ரூபா போயிடுச்சு 1 பாஸ். இப்போது அரசியல் நிர்ணய சட்டப்படி ஒரு பக்தருக்கும் மற்ற பக்தருக்கும் வித்தியாசம் பாராட்டக்கூடாது. இவருக்கு விஐபி தரிசனம், இவருக்கு பணம் கட்டி தரிசனம், இவருக்கு தர்ம தரிசனங்கிறது ஆந்திராவில் பார்க்குறோம், தமிழ்நாட்டில் பார்க்குறோம், கேரளாலாம் அப்படி பார்க்க முடியாது. பணம் கொடுத்து முன்னாடி சென்று பார்க்கலாம், சீக்கிரம் சென்று பார்க்கலாங்கிறது ஒரு அநீதியான செயல். மற்ற மத வழிபாட்டு தலங்களிலும் இது பார்க்க முடியாது. இதை வந்து இந்து அறநிலையத்துறை ஒரு கல்டிவேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து அரசியல் சட்டத்தில் நம்மளுடைய உரிமைக்கு விரோதமான செயல். நீங்கள் வந்து யார் கொடுக்கலாம் அப்படின்னா, உடல் ஊனமுற்றோர்,
கண் பார்வை தெரியல இல்லை கால் சரியா இல்லை அவருக்கு, அவரை நீங்கள் முன்னாடி அழைச்சிட்டு போய் தர்சனம். முரண்பாடுகள் இருக்கு, இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஒரு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் தான் வைக்கணும். ரொம்ப பெரிய விஷயம், இதில் பல விஷயங்கள் இருக்குது. இதை நிர்வாகம் செய்கிறதுக்கு அறநிலைத்துறைக்கு உரிமை இருக்கா? இந்த வைபவத்தை கையில் எடுப்பதற்கு மாவட்ட ஆட்சியை அந்த அதிகாரிக்கு அதிகாரம் இருக்கிறதா? அப்புறம் எவ்வளவு செலவு செய்தார்கள், உண்மையிலேயே எவ்வளவு பேர் வந்தார்கள், இந்த பாஸ் வந்து வழங்குறதுங்கிறது சட்டவிரோதமான செயல், இந்த சட்டவிரோதமான செயலை ஏன் அறிந்தே செய்தார்கள், இதெல்லாம் விசாரிக்கணும்னா அதிகாரிகள் விசாரிக்க மாட்டாங்க. அறநிலைத்துறை நிச்சயமாக செய்யாது, அவங்க எப்படி ஊற்றி மூடுறது தான் பார்ப்பாங்க. அதனால் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு முறையான விசாரணைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த வைபவத்தில் கலந்து கொண்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், பார்த்தவர்கள் எல்லோரும் வந்து சாட்சி சொல்ல வேண்டும். 6 மாதத்தில் இந்த விசாரணை முடிக்க வேண்டும் என்று கெடுவைத்து செய்ய வேண்டும். விரிவான விசாரணை நடத்தப்படணும், மீண்டும் விசாரணைங்க, ஆல்ரெடி விசாரணை அறிக்கை இருக்கு, இந்த விசாரணை அதனால ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலன்னு நீங்களே. இப்போ எச்ஆர்என்சியில் ஆடிட் ரிப்போர்ட் இருக்கு, அது மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? அது செத்த பாம்பாட்டம் இருக்கு, அது மாதிரி தான் இது வரைக்கும் இதுவும் செத்த பாம்பா தானே இருக்கு. நாம ஒரு வருடம் ஆயிடுச்சு வந்து இது. ஆமாம், அதனால ஒரு வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுத்து இந்த முரண்பாடுகளை எல்லாம் காண்பித்து, இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கின்றன, இதில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷன் இருக்குது, ஃப்ராட் இருக்குது, மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஃபண்ட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் சொல்லி ஒரு விசாரணை செய்யணும். இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது. ரெண்டு விஷயம், ஒன்று நடந்தது யார், யாரெல்லாம் தவறு செய்தார்கள், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இனி 40 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் இது போன்ற முக்கியமான இது சித்திர விழா இருக்குது மதுரையில் அழகர் கோயிலில், அதில் பாஸ் கொடுக்கறது இல்லாமல் கூட ஒரு ரெகுலேஷன் பண்ணலாம். திருச்செந்தூரில் செஞ்சுருக்கு கோர்ட் செஞ்சுருக்கு, இன்னும் முழுமையாக செய்யலை, செஞ்சுருக்காங்க, அது மாதிரி செய்யலாமே. நிச்சயமாக நம்ம காசி மாநிலம் போயிட்டு வந்தார் காசி. இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் தொடக்கத்தில் முதல்ல ஆர்டிஐ போடும்போது உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கப்பட்டதா, எது மாதிரியான ஒரு போராட்டம் இருந்தது, இதனுடைய வெளிப்படைத்தன்மை எப்படி இருக்குது? இந்த வெளிப்படைத்தன்மை வந்து மாவட்ட நிர்வாகத்தில் துறையளவும் இல்லை. தொடக்கத்தில் நமக்கு ஒரு 28 இடங்களில் கேள்வி கேட்டோம், மாவட்ட நிர்வாகம் ஒரு கேள்வி கூட பொதுத்தோழர் பதில் கொடுக்கல. அதற்கடுத்து மேல்மூட்டல் வரும்னு சொல்லி டிஆர்ஓ ரேங்கில் இருக்கவங்களுக்கு நம்ம மேல்மூடு பண்ணுறோம், அவங்களும் எந்த பதிலுமே தரல. இதை நம்ம ஆணையத்துக்கு, தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு புகாராக கொண்டு போனோம். தமிழ்நாடு தகவல் ஆணையமும் இது விசாரணை செய்யாமல் தகவல் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டனால தான் இந்த குளறுபடி தொடர்ந்துகிட்டே இருக்குது. அவங்க அணைக்கே விசாரணை பண்ணியிருந்தாலும் அந்த ஊழலுக்கு வந்து முற்றுப்புள்ளி அணைக்க வச்சிருக்கலாம். ஆணையம் வந்து விசாரணை பண்ணாமல் இந்த தகவலை கொடுன்னு சொல்லி, எந்த விசாரணை இல்லாமல் தகவல் கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டனால அவங்க கொடுத்த தகவல்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த குளறுபடி தொடர்ந்துகிட்டே இருக்குது. அப்போ மாவட்ட நிர்வாகம் இந்த இதில் செயல்பாடுகளில் பங்கேற்று விட்டுட்டு ஏன் இந்த டேட்டாக்களை வெளிப்படைத்தன்மையாக கொடுக்க மறுக்கிறாங்க? அவங்க மறுக்கிறதுலேருந்தே இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்றது தெளிவாக வருது. அதில் 50 ரூபா பாஸ்ன்றதுக்கு இவங்க டிக்கெட் மிஷின் வாங்குறதுக்கு ஒரு சர்க்குலர் போட்டு முறையாக பெர்மிஷன் வாங்கி பண்ணியிருக்காங்க 48 நாள் பண்ணுறதுக்கு. ஆனால் முதல் நாள் மட்டும் அந்த பாஸை யூஸ் பண்ணிவிட்டு 50 ரூபா கட்டின டிக்கெட்டை பயன்படுத்திட்டு மிச்சம் 47 நாட்கள் வந்து ஏன் பயன்படுத்தலை? ஒரு டிக்கெட் மிஷின் வந்து அரசாங்கம் வாங்குதுன்னா பயன்படுத்துறதுக்கு தான் ஒப்பந்தம் போட்டு வாங்குறாங்க. அந்த மிஷினை பயன்படுத்தினா 1 நாளைக்கு 10 லட்சரூவான்னா 48 நாளைக்கு கவர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 48 லட்சரூவான்ட்டு ரெவன்யூ வந்திருக்கும், 450 லட்சரூவான்ட்டு ரெவன்யூ வந்திருக்கும். அந்த ரெவன்யூ போனால் அடியாய்ப்பு இருக்குது. 2 விஐபி விஐபின்றவங்களுக்கு இலவச பாஸ்ன்றது எதற்கு? ஏன்னா